வெல்கம் டு ஜேசி புக் பைட். இன்னைக்கு புக் பைட்டில் ரிச் டேட் புவர் டேட் அந்த புக்கோட ரிவ்யூ அண்ட் சம்மரி பார்ப்போம். ராபர்ட் மைக் அப்படின்னு ரெண்டு சின்ன பசங்க, திக் ஃப்ரெண்ட்ஸு. அவங்களுக்கு பணக்காரனாகணும், ரொம்ப பெரிய பணக்காரனாகணும் ஃப்யூச்சரில் அப்படின்னு ரொம்ப ஆசை. அதுக்காக அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும்போது பழைய டூத் பேஸ்ட்டில், அவங்க ஊரில் பழைய டூத் பேஸ்ட்டில் இருக்கக்கூடிய நிக்கல் அப்படின்னு சொல்லி ஒரு பொருளை உருக்கி காய்ச்சி அதில் காயின் செஞ்சோம்னா பெரிய பணக்காரன் ஆகலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. பட் அது இல்லீகல் அப்படின்னு அப்புறம் தான் தெரிய வருது. அதுக்கப்புறம் அவங்க கன்ஃபியூஸ் ஆகிறாங்க, சரி எப்படி தான் நம்ம பணக்காரன் ஆகிறது ஃப்யூச்சரில், ரொம்ப பெரிய ரிச்சஸ்ட் பீப்புளாக வரணும் இந்த சிட்டியில் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது அப்போ தான் இவங்களுக்கு ஒரு அட்வைஸ் கிடைக்குது. இந்த அட்வைஸ் தான் இந்த புக்கோட பாட்டம் லைனே. ஸோ இந்த புக்கில் ரெண்டு டேட் இருக்காங்க, ஒன்று வந்து புவர் டேட், இன்னொன்று வந்து ரிச் டேட். புவர் டேட் யார் அப்படின்னா ராபர்ட் அவங்களோட அப்பா, ரிச் டேட் யாருன்னா மைக்கோட அப்பா. ஸோ ராபர்ட்டோட அப்பா வந்து நல்லா படித்தவர், நல்லா வேலைக்கு போகிறவர், நிறைய சம்பாதிக்கிறவர், ஆனாலும் அவர் புவராக தான் இருக்கார். இன்னொன்று மைக்கோட அப்பா வந்து நிறைய படிக்கலை, பிஸ்னஸ் பண்ணுறாரு, அந்த சிட்டியிலேயே அவர் தான் ஒரு முக்கியமான பணக்காரில் ஒருத்தராக இருக்கிறார். ஸோ இந்த ரெண்டு டேடிக்கிட்ட போய் நம்ம அட்வைஸ் கேட்டோன்னா நம்ம ஃப்யூச்சரில் பணக்காரன் ஆகிறதுக்கான வழி என்னன்னு கிடச்சணும்னு சொல்லி ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணி ஃபஸ்ட்டு அந்த புவர் டேடை அப்ரோச் பண்ணுறாங்க. புவர் டேடோட ஐடியா என்னென்னா நல்லா படித்து நல்லா வேலைக்கு போய் ஒர்க் பண்ணி நிறைய சம்பாதிங்க அப்படின்னு சொல்கிறார். அதே க்வெஸ்சன், எப்படி ரிச் ஆகிறது அப்படின்னு சொல்லி ரிச் டேட்டை கேட்கும்போது அவர் என்ன டிப்ஸ் கொடுத்தாருன்னா, நீங்கள் நல்லா ஸ்கூலுக்கு போங்க, நல்லா படிங்க, ஆனால் பணத்துக்காக நீங்கள் வேலை செய்யாதீங்க, பணத்தை உங்களுக்காக வேலை செய்வீங்க அப்படிங்கிறார். ஸோ இந்த பாட்டம் லைன் தான் இந்த என்டையர் புக்கு. பணத்தை நமக்காக வேலை செய்ய வைக்கிறது எப்படி, நாம் பணத்துக்காக வேலை செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் ரிச் டேடோட அட்வைஸ். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா, ஒரு டாக்டர் ஒரு பிஸ்னஸ் மேன் இருக்காங்க. ஒரு டாக்டர் காலையில் இருந்து சாயந்தரம் வரைக்கும் அவர் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறாரு, முடிச்சுட்டு ஈவினிங் வந்து மறுபடியும் கிளினிக்கில் ஒர்க் பண்ணுறாரு. கிட்டத்தட்ட 8 hours ஒர்க்கு ப்ளஸ் 4 hours கிளினிக்கில் ஸ்பெண்ட் பண்ணி 12 hours ஒர்க் பண்ணி அவர் ஒரு லட்சக்கணக்கில் பணம் சம்பாதிக்கிறார். பட் அதே பிஸ்னஸ் மேன் எடுத்துகிட்டோன்னா, அவர் ஒரு தொழிலில் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறார், அவர் அந்த தொழிலில் எந்த பெரிய கஷ்டமும் படலை, வேலையும் செய்யலை, ஆனாலும் அவருக்கான பணம் அதிகமாகிட்டே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை போட்டு வைக்கிறோன்னா பணம் அது பாட்டுக்கு டபுளாகவோ ட்ரிப்புளாகவோ மாறிக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த பிஸ்னஸ் மேன் வந்து அதுக்கான வேலையை செய்கிறாரான்னு பார்த்தோன்னா செய்யலை, சும்மா தான் இருக்கார், ஆனால் பணம் மட்டும் டபுள் ஆகிக்கிட்டே இருக்குது. பட் இந்த சைடில் டாக்டர் எடுத்துக்கிட்டிங்கன்னா, டாக்டர் 8 hours டியூட்டி முடிச்சுட்டு 4 hours கிளினிக்லாம் பார்த்து லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறதும், ஒரு பிஸ்னஸ் மேன் ஒரு தொழிலில் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த பணம் அவருக்காக டபுளாகவும் ட்ரிப்புளாகவும் மாறிக்கிட்டே இருக்குது. இதில் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, டாக்டர் 12 hours ஒர்க் பண்ணுறார் பட் பிஸ்னஸ் மேன் ஒர்க் பண்ணல, பணம் அவருக்காக ஒர்க் பண்ணி அதுவே டபுளாகவும் ட்ரிப்புளாகவும் மாறிக்கிட்டே இருக்குது இல்லையா. இதுதான் பணத்தை தமக்காக வேலை செய்ய வைக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த ரிச் டாட் சொல்கிறார். ஸோ ஸ்கூல்ஸ்லாம் பார்த்தோம்னா நம்ம பொதுவாக மேத்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிக்கல்ஸ் எல்லாமே சொல்லித் தருவாங்க, ஆனால் பணத்தையும் பணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுற விஷயத்த சொல்லித்தர மாட்டாங்க. அப்போ அது எங்கே நம்ம சொல்லித்தருவோம், எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, வீட்டில் தான் அந்த பணத்தையும் பணத்தை பற்றின அப்ரோச்சும் அதை ஹேண்டில் பண்ணுற விஷயமும் நம்ம சொல்லித்தரோம். அதை நம்ம எப்படி நம்ம குழந்தைகளுக்கும் இல்லை நமக்கு எப்படி சொல்லப்பட்டதுங்கிற விதத்தை வச்சு தான் நம்ம புவரா இல்லை ரிச்சா அப்படிங்கிறத டிசைட் பண்ண முடியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, ஒரு பொருளை வாங்கணும்னு சொல்லி நீங்கள் புவர் டேடிட்ட போய் கேட்டிங்கன்னா, ஐ கேனாட் அஃபோர்ட் இட் அப்படிம்பார். ஐ கேனாட் அஃபோர்ட் இட் அப்படின்னா தமிழில் என்னால் அதை வாங்க முடியாது அப்படின்னு சொல்லுவார். அதே ரிச் டேட்ட போய் ஒரு பொருள் வாங்கணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, ஹவு கேன் ஐ அஃபோர்ட் இட், அதாவது எப்படி நான் அதை வாங்க முடியும்னு யோசிப்பார். விச் மீன்ஸ், எந்த வகையில் நான் சம்பாதிச்சா இல்லை பணத்தை நான் பெருக்கினா என்னால் அந்த பொருளை வாங்க முடியும் அப்படின்னு யோசிப்பார். இதுதான் இந்த ரிச் டேடுக்கும் புவர் டேடுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ். இந்த புக்கில் ஒரு 6 chapters இருக்குது. 6 chapters ரிச் டேட் இந்த பசங்களுக்கு சொல்லக்கூடிய அட்வைஸ். ஸோ நிறைய கான்வர்சேஷன், இவர் கேள்வி கேட்க அவர் பதில் சொல்ல, அதே மாதிரி நிறைய உரையாடல் மூலமா தான் போயிட்டு இருக்கும். அந்த உரையாடல் எல்லாத்தையும் நான் வெளியே எடுத்துட்டு, This is an unwanted statement irrelevant to the current situation. அதுக்குள்ள இருக்கக்கூடிய எசன்ஸ் என்ன அப்படிங்கறத மட்டும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ 6 chapters ஃபர்ஸ்ட் சாப்டர் என்னன்னா, The rich don't work for money. பணக்காரர்கள் பணத்திற்காக வேலை செய்வது இல்லை, பணம் தான் அவர்களுக்காக வேலை செய்கிறது தான் கான்செப்ட். அப்போ புவரும் மிடில் கிளாஸும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, புவரும் மிடில் கிளாஸும் பணத்துக்காக வேலை செய்கிறாங்க, ஆனால் ரிச் வந்து பணத்துக்காக வேலை செய்கிறது கிடையாது. ஏன் ஏழையும் மிடில் கிளாஸ் மட்டும் இதுக்கு பணத்துக்காக வேலை செய்கிறாங்க அப்படின்னா, ரெண்டு விஷயம், ஒன்று வந்து ஃபியர், இன்னொன்று வந்து கிரீடு. ஃபியர் அப்படின்னா எதை பொறுத்தது அப்படின்னா, இப்போ இந்த மாதம் ஆரம்பிச்சிருச்சுன்னா என்ன ஆகும்னா, ரூம் ரெண்ட்டு, பால் பாக்கி, மளிகை சாமான், பெட்ரோல் பாக்கி, இந்த மாதிரி எல்லா செலவுகளும் சேரும் இல்லையா. அப்போ இந்த செலவுக்கு எங்கேருந்து பணம் வரும் அப்படின்னா, நம்மளுடைய மைண்ட் செட் என்ன பண்ணோம்னா, ஒரு வேலைக்கு போனால் நமக்கு வந்து பணம் கிடைக்கும், அதன் மூலிமா இந்த செலவு எல்லாத்தையும் நம்ம மேனேஜ் பண்ணிக்கலான்ற ஒரு பயம் இருக்குது இல்லையா. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் வந்து, வேலைக்கு போய் சம்பாதிச்சோம்னா சந்தோஷமாக இருக்கலாம், இன்னும் அதிகமாக சந்தோஷம் வேணும்னா இன்னும் அதிகமாக வேலை செய்யணும் அப்படின்ற மைண்ட் செட்டும் நம்மளை ஒரு கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியே வரத்துக்கே விடாது. அப்போ இந்த பயமும் ஆசை, ஃபியர் அண்ட் கிரீட், இது ரெண்டும் சேர்ந்தது தான் புவரையும் மிடில் கிளாஸையும் அதை தாண்டி வெளியில் போகிறதுக்கு
ஒரு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு மிகப்பெரிய தடையாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆத்தர் மென்ஷன் பண்ணுறார். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐ ஆம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் மணி, எனக்கு மணி பற்றினா இல்லை, என்னுடைய லா ஜாபை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஜாபை வந்து நீங்கள் ஃப்ரீயாக பண்ணலாமே, ஏன் பணத்துக்காக பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்குறது. காரணம் என்னென்னா, நம்ம என்ன தான் ஜாபை விரும்பினாலும் அந்த தொழில் மேல பக்தியாக இருந்தாலும் நாம் பணம் வாங்காமல் அதை பண்ண பண்ண முடியாது. அப்போ ப்ரைமரி திங் அந்த இடத்துல என்னன்னா பணம் தான். பணத்துக்காக தான் நம்ம வேலைக்கு போகிறவங்க போது பணம் தான் ப்ரைமரி திங்கை தவிர அதோட சாட்டிஸ்ஃபிகேஷனும் லவ்வும் செகண்டரி தான். ஏன் அப்படின்னா, பணம் இல்லாமல் நம்மளால் வேலை செய்ய முடியுமானா முடியாது. அதிக சம்பளம் வாங்கக்கூடிய பெரிய பொசிஷனில் இருக்கிறவங்களுமே ஹைலி பெய்டு ஸ்லேவ், அதிக சம்பளம் வாங்கக்கூடிய அடிமைகள் தான் ஆத்தர் சொல்கிறார். காரணம் என்னென்னா, நம்ம அந்த கேரட்டு ஸ்டிக்கு ஒரு ஸ்டோரி படிச்சிருப்போம். ஒரு கழுதைக்கு முன்னாடி ஒரு குச்சியில் கேரட் கட்டி தொங்க விட்ருவாங்க, அந்த கழுது அந்த கேரட்டை பிடிக்கிறதுக்காக மூவ் ஆகிட்டே இருக்கும். அது கூட அட்டாச் பண்ண வண்டி வந்து கிளம்ப ஆரம்பிச்சிடும். ஸோ வண்டி எங்கே போய் சேரணுமோ அங்கே சேர்ந்துடும். ஆனால் அந்த கழுதைக்கு வந்து கேரட் கிடைச்சதா கிடைக்கலையா அப்படிங்கிறது இன்னும் பெரிய கொஸ்டினாக தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி மாத சம்பளத்தை மட்டுமே டிபெண்ட் பண்ணியிருக்கிறவங்க இந்த பயமும் இந்த சின்ன ஆசையும் இது ரெண்டும் தான் அவங்கள பெரிய ரிஸ்க் எடுக்கிறதுலேருந்து தடுக்குது அப்படின்னு சொல்லி ஆத்தர் சொல்கிறார். செகண்ட் சாப்டரில் வை டீச் ஃபினான்சியல் எஜுகேஷன், அதாவது ஃபினான்சியல் எஜுகேஷன் பணம் சம்பந்தமான அறிவு எல்லாத்துக்குமே ஸ்கூலில் கொடுக்கப்படணும் அப்படிங்கிறது ரிச் டாடோட ஒரு அட்வைஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறோங்கிறத விட எவ்வளோ நம்ம கையில் வச்சுருக்கிறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இப்போ ரிட்டைர்மெண்ட் அப்படின்னு சொன்னோம்னா, வேலை செய்யாமல் இருக்கிறதுக்கு போய் ரிட்டைர்மெண்ட் கிடையாது. நம்ம வேலை செஞ்சாலும் செயலினாலும் நாம் வச்சிருக்கிற சொத்து பெருகிக்கிட்டே இருக்கணும், அதுதான் உண்மையான ரிட்டைர்மெண்ட் அப்படின்னு சொல்லி ஆத்தர் சொல்கிறார். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு சொத்து வாங்குகிறோன்னா ஆத்தர் அந்த சொத்தை வந்து ரெண்டாக பிரிக்கிறார். ஒன்று வந்து அசட், இன்னொன்று வந்து லயபிலிட்டி. இந்த அசட்டுங்கிற வேர்டு வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுவோம், அதனால் கேர்ஃபுல்லாக கேட்டுக்குவோம். ஆத்தர் அசட் அப்படிங்கிறது என்ன சொல்கிறார் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு வீடு ஒன்று வாங்குகிறோன்னா லயபிலிட்டி அப்படின்னா என்னென்னா, அந்த வீடு கட்டுறதுக்கு நாம் பணம் போடுவோம், அந்த வீடு கரண்ட் பில்லு எல்லாமே அங்கே நாம் குடியிருக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கான கரண்ட் பில்லு அதுக்கான மெயின்டெனன்ஸ் செலவு எல்லாமே நம்ம பாக்கெட்லேருந்து போயிட்டு இருக்கும். பட் இதுவே அசட் அப்படின்னு ஆத்தர் என்ன மீன் பண்ணுறாருன்னா, அந்த வீட்டிலேருந்து நம்ம பாக்கெட்டுக்கு வருமானம் வரும். எக்ஸாம்பிள், அதே ஒரு ரெண்ட்டுக்கு விட்டோம் அப்படின்னா, ஒரு 50 லட்சரூபா போட்டு வீடு கட்டி ஒரு 15 லட்சரூபா 15,000 to 20,000 ரூபாய்க்கு வாடகைக்கு விட்டோம்னா அந்த பணம் நம்ம பாக்கெட்டுக்கு வரும். இதுதான் உண்மையான அசட் அப்படின்னு சொல்லி ஆத்தர் சொல்கிறார். அப்போ வீடுங்கிறது ஒரு சொத்து தான், ஆனால் அந்த சொத்து உண்மையான அசட்டா இல்லை லயபிலிட்டியா அப்படிங்கிறது அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற பொறுத்து இருக்குது. அப்போது நம்ம வேலை செஞ்சாலும் செய்தினாலும் அந்த சொத்து மதிப்பு பெருகிக்கிட்டே இருக்கணும், இல்லைனா அதன் மூலமா இன்கம் நம்ம பாக்கிக்கிட்டு வந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் அசட். உண்மையான அசட்டுங்கிறது சொத்துங்கிறது அதுதான் அப்படின்னு சொல்லி ஆத்தர் சொல்கிறார். இப்போ இங்கே டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த டயக்ராமில் அசட்டிலேருந்து நேராக நமக்கு இன்கமுக்கு ஆரோ மார்க் போகும், ஆனால் லயபிலிட்டி ஃப்ளோ சார்ட் பார்த்தீங்கன்னா நேராக எக்ஸ்பென்சஸ்க்கு போயிடும். எக்ஸ்பென்சஸ்க்கு போச்சுன்னா நம்மக்கிட்ட கையில் காசு இருக்காதுன்னு. இதே மாதிரி கேஷ் ஃப்ளோ சார்ட்டு டயக்ராம் வந்து புவர், மிடில் கிளாஸ், ரிச்சுக்கு ஆத்தர் போடுறார். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ளோ டயக்ராம் பார்த்தீங்கன்னா புவர். ஸோ புவர் பார்த்தீங்கன்னா ஜாபுக்கு போவார், சேலரி வாங்குவார், மொத்தமும் செலவாக போயிடும். அந்த செலவு வந்து எப்படி வேணாலும் இருக்கலாம், டேக்ஸாக இருக்கலாம், ரெண்ட்டாக இருக்கலாம், இல்லை எந்த ஒரு செலவாக இருந்தாலும் அது அப்படியே வெளியில் போயிடும். மிடில் கிளாஸ் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஜாபுக்கு போவாங்க, சேலரி வாங்குவாங்க, ஆனால் புவரை கம்பேர் பண்ணும்போது இவங்க லயபிலிட்டி வழியாக அதெல்லாம் மொத்தமாக செலவாயிடும். ஸோ லயபிலிட்டி வழியாக எப்படி செலவாகுதுன்னா, ஹவுஸ் லோனு, கார் லோனு, பைக் லோனு, கோல்டு லோனு, இந்த மாதிரி லோன்ஸ் நிறையா வாங்கியிருப்பாங்க இல்லையா, இது மூலயமா இவங்களோட சேலரி ஃபுல்லாக காலியாகிடும். இதுதான் வந்து லயபிலிட்டி அப்படின்றாரு. இப்போ தேர்ட் சார்ட்டு ரிச் ஃப்ளோ சார்ட். இந்த ரிச்சோட கேஷ் ஃப்ளோ பார்த்தீங்க அப்படின்னா டைரெக்டாக அசட்லேருந்து இன்கம்மாக மாறும். அந்த இன்கம் மேபி அமௌண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறதா இருக்கலாம், இல்லை ஹவுஸ் ரெண்ட்டுக்கு விட்டு வாங்குற இதாக இருக்கலாம், இல்லை ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம், இல்லை ராயல்ட்டி பேஸ்ட் நம்மளுடைய அறிவை வந்து வியாபாரத்துக்கு கொடுத்துட்டு அதன் மூலமா ஒரு அமௌண்ட் வந்துகிட்டே இருக்கும் ஷேரிங். இதெல்லாம் தான் வந்து ரிச்சோட கேஷ் ஃப்ளோ. இப்போ இந்த நீங்கள் மூணு கேஷ் ஃப்ளோ பார்த்தோம்னாவே நாம் எந்த ஸ்டேட்டில் இருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இப்போ இந்த மூணு ஃப்ளோ சார்ட்டை கம்பேர் பண்ணிங்கனாவே ஏன் ரிச் கெட் ரிச்சர், பணக்காரன் ஏன் மேலும் பணக்காரன் ஆகிறான், ஏழை ஏன் இன்னும் ஏழையாகிட்டு இருக்காங்க நமக்கு தெரிஞ்சிடும். மிடில் கிளாஸ் மட்டும் ஏன் எப்போ தான் கஷ்டப்பட்டுட்டே இருக்காங்கிற விஷயமும் இந்த ஃப்ளோ சார்ட் மூலமா நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ எம்ப்ளாயாக இருக்கிற எல்லாத்துக்குமே ஒரு க்வெஸ்சன் என்னென்னா, இன்றைக்கி நம்ம வேலையை விட்டு நின்னோன்னா எவ்வளோ நாள் நம்மளால் சர்வைவ் பண்ண முடியும், அதுதான் நம்மளுடைய உண்மையான ரிச் அப்படின்னு சொல்லி ஆத்தர் மென்ஷன் பண்ணுறார். காரணம் என்னென்னா, இன்றைக்கி நான் வேலையை விட்டு நின்றுட்டேன்னா நான் வாங்கிக்கிற சொத்தோ இல்லை அசட்டோ நமக்கு தேவையான செலவுகளுக்கு பணத்தை கொடுத்துச்சு அப்படின்னா இட் இஸ் ஓகே, இல்லைனா வி நீட் டு திங்க் அபவுட் திஸ் அப்படின்னு சொல்கிறார். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இப்போ நம்ம ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறோம்னா நாம் கஷ்டப்பட்டு உழைச்சி போட்டி போட்டு உழைச்சி அடுத்த கூட நாம் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணணும்னு உழைச்சி நம்ம யாருக்கு சொத்து சேர்க்குறோம் அப்படின்னா எம்ப்ளாயர்ஸுக்கு சொத்து சேர்க்கணும், நமக்கு சொத்து சேர்க்குறோமா அப்படிங்கிறது தான் ஆத்தரோட க்வெஸ்சன். அப்போது அசட்டு மூலயமா நம்மளுடைய செலவு எல்லாத்தையும் பார்த்துக்க முடிஞ்சது வேலையே இல்லைனாலும் அப்படின்னா அதுதான் வந்து நம்மளுடைய பணத்தை பெருக்கிறது அப்படின்னு சொல்லி ஆத்தர் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறார். மூணாவது, மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ்.
நம்ம என்னதான் எம்ப்ளாயியாக இருந்தாலும் இல்லைனாலும் நமக்குன்னு ஒரு சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் இருக்கணும். இந்த பிஸ்னஸ் எதுவாக வேணாலும் இருக்கலாம், பட் அந்த பிஸ்னஸ் நாம் முன்னாடி சொன்னோம் இல்லையா, அந்த அசட் காலம் அதில் உட்காந்துருக்கணும். அந்த அசட் காலம் நமக்கு டைரெக்டாக இன்கம் கொண்டாந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ஆத்தரோட மூணாவது பாயிண்ட், மைண்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ். அப்படி நமக்கு பிஸ்னஸ் இல்லைன்னா புவரும் மிடில் கிளாஸாக தான் இருப்போம், ரிச்சுக்கு நம்ம போகவே மாட்டோம் அப்படிங்கிறது தான் ஆத்தரோட ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட். மோரோவர் நம்ம எப்போவுமே அடுத்தவர்களுக்காக உழைச்சிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம கடைசி வரைக்கும் ஃபினான்ஷியலாக ஸ்ட்ரகிள் ஆகிட்டே தான் இருப்போமே தவிர ஃபினான்ஷியலாக ஒரு நல்ல பொசிஷனுக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லி அதை சொல்கிறார். ஸோ இவர் இந்த மைண்டர் ஓன் பிஸ்னஸ்ங்கிறது எதாக வேணாலும் இருக்கலாம், பட் அது வந்து அசட்டு காலத்துக்குள்ளே இருக்கணும், அது நமக்கு இன்கம்மை கொடுக்கணும். அது ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம், பணம் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறதா இருக்கலாம், ராயல்ட்டியாக இருக்கலாம், இந்த மாதிரி உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கோ அந்த பிஸ்னஸில் நீங்கள் பணத்தை பெருக்கணும். விச் மீன்ஸ் பணம் உங்களுக்காக அது வேலை செஞ்சிட்ருக்கணும், நீங்கள் வேறு வேலையை பார்த்துட்ருக்கலாம் அப்படிங்கிறது தான் ஆத்தரோட பாயிண்ட். இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, பணக்காரங்க வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக வாட்சஸ் எக்ஸ்பென்சிவான சூட்டு எக்ஸ்பென்சிவான திங்ஸ் எல்லாம் வாங்கி சேர்த்து வச்சுட்டு இருக்க மாட்டாங்க. அவங்களோட ஐடியாவே என்னென்னா அசட்டு மூலிமா இன்னும் அசட் எப்படி பெருக்கலாம், அந்த அசட் வச்சு இன்னும் அசட் எப்படி பெருக்கலான்னு தான் பார்த்துட்ருப்பாங்களே தவிர இந்த மாதிரி எக்ஸ்பென்சிவான செலவுகள் அதிகமாக பண்ணுறது கிடையாதுங்கிறார். ஒரு கதையை சொல்கிறார் என்னென்னா, ஒரு கப்புள் பணக்கார கப்புள் ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டல் போகிறாங்க. அந்த ஹோட்டல் போகும்போது இவங்க பணக்காரனா கொஞ்சம் போஸ்டிங் அவங்கள பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் கேஷுவலாக அந்த அவங்க போகிறாரு. அவரை கூப்பிட்டு உங்கள் வீடெலாம் இவ்வளோ பெருசு இருக்கும் என்னென்னு சொல்லி சும்மா இவங்க பெருமை காட்டத்தை சொல்கிறாங்க. அதுக்கு அந்த ஆள் என்ன சொல்கிறாருன்னா, எந்த வீடை பற்றி கேட்குறீங்க, இப்போ நீங்கள் நின்றுட்டு இருக்கிற எந்த வீடை பற்றி கேட்குறீங்களா, இல்லை பக்கத்தில் ரெண்டு மூணு பில்டிங் இருக்குது அதை பற்றி கேட்குறீங்களா அப்படின்றார். விச் மீன்ஸ் அவர் தான் அந்த ஹோட்டலோட ஓனர். அப்போது என்ன சொல்ல வர்றாருன்னா, பணக்காரர்கள் ரொம்ப எக்ஸ்பென்சிவான சூட்டு போட்டு பெரிய லெவலில் பில்டப் பண்ணி காட்டிகிட்டு இருக்க மாட்டாங்க. அவங்களோட எய்ம் எல்லாமே என்னென்னா, இருக்கிற அசட்டை மறுபடியும் அசட்டாக மாற்றி இன்கம் எப்படி ஜென்ரேட் பண்ணிகிட்டு இருக்க முடியும், விச் மீன்ஸ் பணத்தை தனக்காக எப்படி வேலை செய்ய வச்சுக்கிட்டே இருக்கலாங்கிற மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்களே தவிர எக்ஸ்பென்சிவான திங்ஸை போட்டு பில்டப் கொடுத்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அத்தர் சொல்கிறார். நாலாவது பாயிண்ட்டு, ஹிஸ்ட்ரி ஆஃப் டாக்ஸஸ் அண்டு பவர் ஆஃப் கார்பரேஷன். ஸோ டேக்ஸு பொறுத்த வரைக்கும் நம்ம சம்பாதிக்கிறோம் அப்படின்னா ஒரு பங்கு டேக்ஸுக்கு போகும். இப்போது இண்டிவிஜுவலாக நம்ம டேக்ஸ் கட்டுறதை விட கார்பரேஷனாக இருந்துச்சு அப்படின்னா, இல்லை கம்பெனியாக இருந்துச்சுன்னா டேக்ஸை வந்து நம்ம ரெடியூஸ் பண்ண முடியும்னு சொல்லி அத்தர் சொல்கிறார். ஏன் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு இவ்வளோ சம்பாதிக்கிறீங்கன்னா அவ்வளோ ஒரு 50% டேக்ஸுக்கு போகுதுன்னா அந்த 50% எந்தெந்த வகையிலெல்லாம் நீங்கள் குறைக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல அக்கௌண்டன்ஸோ இல்லை நல்ல ஒரு அட்டார்னி ஜெனரலோ வச்சோம் அப்படின்னா அவங்க டேக்ஸை கட்டாமல் எப்படி மிச்சம் பண்ணுறது அப்படிங்கிறத நிறைய ஐடியாஸ் கொடுப்பாங்க. அப்போ நீங்கள் டேக்ஸு கட்டுற அமௌண்ட்டை விட இவங்க ரெண்டு பேருக்கு கொடுக்குற சம்பளம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ டேக்ஸை பற்றின பயம் இருக்காது, இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் நாம் கொடுக்குற அமௌண்ட் கம்மியாக இருக்கும், பட் நமக்கு கிடைக்கக்கூடிய லாபம் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும். விச் மீன்ஸ் டேக்ஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நமக்கு கொஞ்சம் அறிவு வேணும், அதான் ஃபினான்ஷியல் ஐக்யூ அப்படின்னு சொல்கிறார். ஸோ ஃபினான்ஷியல் ஐக்யூவில் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும், இந்த மாதிரி டேக்ஸோட லா ரெகுலேஷன்ஸ் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும், மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருந்தால் நாம் இந்த டேக்ஸை பற்றி பெருசாக கவலைப்படாமல் நம்ம இன்னும் இன்கம் பெருக்கிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆத்தர் சொல்கிறார். ஃபிஃப்த் ஒன், த ரிச் இன்வென்ட் மணி. ஒவ்வொரும் மிடில் கிளாஸும் இப்போ நான் சொன்ன விஷயம்லாம் பண்ணாத இருக்கிறதுக்கு காரணம் டேலண்ட்டோ இல்லை அறிவோ இல்லாமல் கிடையாது, பட் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் இருக்கிறதுனால தான். அப்போ ரிச் மட்டும் பணத்தை எப்படி இன்வென்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ரிச் கிரியேட் த மணி, விச் மீன்ஸ் ஒரு அசட் மூலமா ஆட்டோமேட்டிக்காக அவங்க பணத்தை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இன்ஸ்ட் ஆஃப் ஒர்க்கிங் ஹார்ட் தே கிரியேட் த மணி. ஸோ இதுலேயுமே ஆத்தர் என்ன சொல்கிறாருன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நிறைய பண்ணுங்கள் அப்படின்றார். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் ரெண்டு டைப் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது. ஒன்று வந்து நாமளே ஸ்கில் கற்றுக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிலாம் புரிஞ்சிக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது. இன்னொன்று வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்டு மாதிரி நமக்காக அவங்களே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அதில் நமக்கு லாபத்தை ஈட்டி கொடுக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்டு மாதிரியான அமைப்புகளில் நீங்கள் பணத்தை போடலாம். போட்டோன்னா இந்த பணம் வந்து ஆட்டோமேட்டிக்காக பெருகிக்கிட்டே இருக்கும். நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் செய்யலினாலும் இந்த மாதிரியான ஷேர் மார்க்கெட்ஸில் உங்களுக்கான வேல்யூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆத்தர் மென்ஷன் பண்ணுறார். சிக்ஸ்த் ஒன், ஒர்க் டு லேர்ன் டோன்ட் ஒர்க் ஃபார் மணி. பணத்துக்காக வேலை செய்யாதீங்க, பணத்தை எப்படி சம்பாதிக்கிறத விஷயத்தை மட்டும் கற்றுக்குங்க அப்படிங்கிறார். நம்ம நார்மலாக நல்லா படிக்கிற எல்லாருமே நிறைய ரிச்சாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது, ஆவரேஜாக படிக்கிற எல்லாருமே புவராக தான் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் சரியாக படிக்காமல் ஸ்கூல் ட்ராப் அவுட் ஆன நிறைய பேர் ஹை லெவல் பீப்புள் வேணால் ரிச்சஸ்ட் பீப்புளாக இருந்திருக்காங்க ஸ்டடீஸில் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி நல்லா படித்தவங்க எல்லோரும் அவங்கக்கிட்ட வேலை செய்யவும் இந்த சுச்சுவேஷனை நம்ம பார்த்துருக்கோம். அதுக்காக படிப்பு முக்கியம் இல்லை அப்படின்னு நான் சொல்ல வரல. ஆத்தருமே என்ன சொல்கிறாருன்னா, ஆவரேஜ் பீப்புள் வந்து நல்லாவே சம்பாதிக்கிறாங்க கம்பேர்டு டு நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ட்டு. அப்போ ஸ்கூல்ஸில் நம்ம என்ன சொல்லித்தரோம் அப்படின்னா, புக்ஸை படித்து அதில் நல்ல மார்க் வாங்கினா அவன் நல்ல ஸ்டூடெண்ட்னு சொல்லி அவனுக்கு ரிவார்டு கொடுக்குறோம். பட் ரியல் டைமில் அது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுதான்னா கிடையாது. நல்லா படிக்கிறவங்கள விட நல்லா படிக்காதவங்க நிறைய பணம் சம்பாதிக்கிறாங்க, ஒன்லி இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி. இப்போது ஒரு எம்ப்ளாயினா ஒரு ஓனர் உங்களை எப்படி பார்த்துக்குவார் அப்படின்னா, நீங்கள் வேலையை விட்டு ரிசைன் பண்ணாத அளவுக்கு உங்களுக்கு சம்பளமும் வருஷம் 500 1000 இன்கிரிமெண்ட் கொடுத்து நம்மளை சேஃபாக வச்சுக்குவாங்க.
பட் அவங்களோட சேலரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்காக நாம் வேலை செஞ்சு அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டெலாம் பார்த்திங்கன்னா கோடிகளில் தான் இருக்கும். ஸோ இன்னும் 10 வருஷம் கழிச்சும் நாம் நினச்ச ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸை நம்மளால் அடைய முடியல இப்போ பார்த்துட்டு இருக்கிற ஜாப் மூலயமா அப்படின்னா, அப்போ அந்த ஜாப் பார்த்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி ஆத்தர் ஒரு பிக் க்வெஸ்சன் மார்க் கேட்குறாரு. அப்போது ஒர்க் பண்ணுறத பற்றி கற்றுக்காதீங்க, அதுக்கு பதிலாக எப்படி பண்ணால் உங்களுடைய ஒர்க்கோ இல்லை ஜாபோ தொழிலோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ அசெட் காலத்துக்குள்ளார வந்து விழுகுங்கிற விஷயத்தை கற்றுக்குங்க அப்படிங்கிறார். டேக் அவே பாயிண்ட் ஃப்ரம் ரிச் டேட் புவர் டேட்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து ஃபினான்ஷியல் எஜுகேஷன் இஸ் மஸ்ட். ஸ்கூல்ஸ்லேயும் இருக்கணும், வீட்லேயும் இருக்கணும். பணத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, பணத்தை எப்படி பெருக்கிறதுங்கிற வகையில் நமக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும் இப்போ ஸ்கூல்ஸில். செகண்ட் பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா மைண்ட் ஷிஃப்ட், வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்லேருந்து கொஞ்சம் தள்ளி இன்வெஸ்ட் பண்ணணும், இல்லைனா கொஞ்சம் ஆண்டர்பிரனர் ஆகணும் அப்படின்ற தொழில் முனைவோர் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை நம்ம குழந்தைங்களுக்கும் சரி ஸ்கூல்ஸ்லேயும் சரி ஃபீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மூணாவது மேக் அசட். அசட்டுங்கிறது நம்ம முதல் சொன்ன மாதிரி தான், எப்போ எந்த வகையில் சொத்து வாங்குறோங்கிறத பொறுத்து இருக்குது. வீடு வாங்குறோம்னா அந்த வீடு மூலிமா நமக்கு இன்கம் வரணும், இல்லை வேறு ஒரு பொருள் வாங்குகிறோம் சொத்து வாங்குகிறோம்னா அதன் மூலிமா நமக்கு இன்கம் வரணும் அப்படிங்கிறது தான் மேக் அசட் அப்படிங்கிறது. நாலாவது டேக் ரிஸ்க். கொஞ்சம் இந்த கன்வென்ஷனல் மெத்தடாக போய் வேலைக்கு படித்தா வேலைக்கு போயிடலாம், அது மூலிமா சம்பாரித்து குடும்பத்தை நடத்திக்கலாங்கிற எண்ணத்துலேருந்து கொஞ்சம் வெளியில் வந்தோம்னா தான், கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தோம்னா தான் ரிச் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போக முடியும். அதனால தான் நமக்கு வந்து ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ட், அதாவது நம்ம வேலை செஞ்சாலும் செயலினாலும் நமக்கான பணம் சொத்து அதோடய மதிப்பு எல்லாம் அதிகமாகிட்டே இருக்கணும், அப்போ தான் வந்து ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக இருக்க முடியும் அப்படின்றோம். இந்த டேர்ம் தான் வந்து பேசிவ் இன்கம் அப்படின்னு சொல்லி டெக்னிக்கலாக சொல்கிறாங்க. ஸோ பேசிவ் இன்கம் அப்படிங்கிறது நீங்கள் வேலை செய்கிறீங்களோ இல்லையோ தூங்கிக்கிட்டு இருந்தாலும் உங்களுக்கான சொத்தும் உங்களுக்கான பணமும் அதிகமாகிட்டே இருக்கணும், அதுதான் உண்மையான ரிச் அப்படின்னு சொல்லி ஆத்தர் முடிக்கிறார்.